வாழ்க்கையில் தன்னை அறியாது வந்த நஞ்சினை வென்றிட்ட உணர்வை தனக்குள் வளர்த்து இன்றும் விண்ணில் மின்னிக் கொண்டிருக்கும் திருவ நட்சத்திரமும் அவர்களை பின்பற்றி சிறந்த சப்தரிஷி மண்டலங்களின் ஓற்றமிக்க சக்தி நம் பூமியிலே படர்ந்து கொண்டுள்ளது. அதைத்தான் இன்று காலையில் 4 மணிக்கு துருவ தியானம் என்று இது உணர்த்தி அந்த உணர்வின் தன்மை தியானித்து உங்களில் வலு சேர்க்கப்பட்டு உங்களுடைய மூச்சலைகள் இங்கே படர படர இந்த காற்று மண்டலத்தில் கலந்துள்ள தீமையின் உணர்வலைகள் மறைய மறைய செய்ய ஆக உலக மக்களை நாம் காக்க முடியும். ஏனென்றால் இன்று ஒரு எய்ட் நோய் உருவாக்கப்பட்ட அந்த எண்ணத்தால் உருவான இந்த உணர்வுகள் அணுக்கள் உலகம் முழுதும் பரவி ஒரு உடலை பதிவாகிவிட்டால் அவருடன் பேச்சு தொடர்கொண்டாலே நமக்குள் தட்டி அதே தீமைகளை விளைவிக்கின்றது. இதை போன்றதான் இன்று குருநாதர் காட்டிய அறுவழியில் மகர்ஷிகளின் ஆற்றல் மிக்க சக்தி நாம் பெற்று நம் சொல்லை கேட்பர் உணர்வுகளின் தீமையை அகன்று நம் மூச்சும் பேச்சும் உலகை காத்திடும் நிலைகள் பெற வேண்டும். ஆகவே நமது குருநாதர் காட்டிய அறுவழியில் உங்களுக்குள் பதிவு செய்து அந்த துருவ மகர்ஷிகளின் அருசக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தியும் நாம் பெரும் தகுதியைத்தான் இன்று குரு பூஜை குருவினுடைய நினைவாற்றலாக அவர் தனக்குள் பெற்று இன்று விண்ணில் உலாவி கொண்டிருக்கும் அந்த நிலை அவருடன் ஒன்றி நாமும் என்றும் நிலை கொண்ட ஒளியின் சரீரமாக நிலைத்து வாழ முடியும். அடுத்து பிறவியில்லா நிலையும் அந்த 3வது காண்டத்தை அடைந்துவிட்டால் என்றும் பேரானந்த பெருநிலையை என்ற நிலை அடைகின்றது. இதுதான் கடும் நிலைகளில் எத்தனையோ தவம் இருந்து அதை பெற வேண்டும் என்று முயற்சித்தவர்கள் பலர்கள் அவர்கள் இந்த உடலில் பெற முடியாத நிலைகள் கொண்டு இந்த உடலை விட்டு பிரிந்த ஆன்மா அதன் வழிகள் இதை போன்று இயங்கி பெற வேண்டும் என்ற உணர்வில் உந்தி அந்த தியானித்த அவர்களுக்கு இந்த ஆன்மா அவர் உடலுக்குள் சென்று இதனின் வலு தெரிகின்றது. ஆனால் அவர் கண்டு அவர் காணாத அதை வழி இவருக்குள்ளும் அறிய முடியாத நிலைகள் மறைந்து விடுகின்றன. ஆனால் அது பெரும் தவத்தின் தன்மையும் அதே உணர்கொண்ட தியானிக்கும் அடுத்தவருடைய உடல்களை புகுந்தாலும் இவர்கள் மற்ற உடலுக்குள் தான் போக முடிகின்றதை தவிர அந்த உணர்வின் செயலாக்கங்களை உருவாக்க முடியும். ஆனால் இவரும் வின் செல்ல முடியவில்லை, அவரும் வின் செல்ல முடியவில்லை. வின் சென்ற அந்த உணர்வின் சக்தியை நமக்குள் வளர்த்து இந்த உணர்வினை நமக்குள் பரவ செய்துவிட்டால் அந்த மெய்ஞானிகள் கண்டுணர்ந்த உணர்வுடன் ஒன்றி என்றும் பிறவா நிலை என்ற பெருநிலையை அடையலாம். ஆக இந்த நிலை பெறச் செய்வதற்குத்தான் இதை உங்களுக்குள் ஆழ பதிந்து குரு சென்ற குரு பெற்ற அந்த உணர்வுகள் இன்று நம் பூமியில் படர்ந்திருப்பதும் அதே சமயத்தில் நமது ஈஸ்வர வட்டாய குருதேவர் இன்று சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து இன்றும் அவர்கள் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார். அதனின்று வெளிப்படும் சக்தியை நாம் அவரில் விளைந்த உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்து அதன் துணை கொண்டு உங்கள் மூதாதையுடைய உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்து உடல் பெறும் உணர்வை அங்கே கரையச் செய்து அந்த உணர்வின் எண்ணத்தை உங்களை வளரச் செய்து அந்த வலுவின் தனை கொண்டு இந்த மனித வாழ்க்கையில் நஞ்சினை வென்றிடும் உணர்வு உங்களிலே விளைந்து உங்களில் விளைந்த உணர்வுகள் பரவி கேட்டுணர்ந்தோர் உணர்வுகளும் பரவி நஞ்சினை வென்றிடும் உணர்வின் அணுக்கள் விளைந்திட வேண்டும் என்ற இந்த ஆசையில்தான் எமது குருநாதர் காட்டிய வழிகளில் தவம் என்றும் மகிழ்ச்சியின் ஆற்றலை தியானிக்கும் இந்த உணர்வுகளில் தியானம் என்றும் எமது குரு காட்டிய வழிகளை நீங்கள் அனைவரும் பெற முடியும். அந்த பெரும் சந்தர்ப்பத்தை உருவாக்கும் நிலைதான் இன்று குருவின் நினைவா நாள். அவர் பெற்ற சக்தி எனக்கு உபதேசித்த உணர்வுகள் அனைத்தும் இப்போ அக்கோடியில் அதாவது 1/1000 நான் உங்களில் பதிவு செய்துள்ளேன். இந்த பதிந்த உணர்வின் தன்மை நீங்கள் நினைவுகொள்ளும் போது உங்கள் உடலில் அறியாது சேர்ந்த இருள் நீக்கி அதன் மறைந்த உணர்வின் பொறிகளை நீங்கள் அறிந்து இந்த வாழ்க்கை தீமையற்ற உணர்வை வளர்த்து உங்களில் விளைந்த உணர்வுகள் இந்த புவியிலே பரவச் செய்து இந்த புவியின் நிலைகளை
நாம் பரிசுத்தப்படுத்த முடியும், நம் உடலையும் பரிசுத்தப்படுத்த முடியும் என்ற உங்களுக்குள் குரு அருளின் துணைகள் நீங்கள் பெற வேண்டும் என்று இப்போது நாம் தியானிக்கப் போகின்றோம். ஏனென்றால் குரு காட்டிய உணர்வுகள் உங்களில் பதிவு செய்து இந்த நினைவாற்றின் வலு துணை கொண்டு இன்று சப்தரிஷி மண்டலங்களின் சக்தி நாம் பெற்று அதன் துணை கொண்டு அனைவரும் பெறச் செய்வோம், நாமும் பெறுவோம் என்று இப்போது நாம் தியானிக்கப் போகின்றோம்.